வணக்கம், நாங்கள் சீனிவாசன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரையும் எங்கேயும் பார்க்க முடில, நேரில் பார்த்து பேச முடில, அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ மூலிமா பேசலான்னு இருக்கேன். ஒரு ஸ்டேட்டஸ் அப்லோடு பண்ணால் அது வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். வடிவேல் சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? இப்போது ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்குமா? அது மாதிரி பேசின வாயும் வாயும் சும்மா இருக்காது. ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஸருங்கிறதுனால பார்த்திங்கன்னா டெய்லியும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும், கிளாஸில் பேசுவோம். இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் வீட்லேயே சும்மாவே இருந்துட்டு மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, புக்ஸ் படிக்கிறது இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஆசிரியராக நான் வந்து தினமும் ஒரு பயனுள்ள தகவலை ஒரு பதிவாக வெளிவிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். மாணவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு மோட்டிவேஷன் டாக், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து பேசணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, ஒருத்தரை வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அவங்கள பாராட்டணும். பாராட்ட விட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் என்னோடய பதிவுகளை பார்த்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை வந்து என்னால் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போது இந்த உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கிற இந்த கொரோனாவை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதை டெய்லி நீங்கள் யூடியூப்பில் டிவியில் பார்த்து பார்த்து மைண்டு ஃபுல்லாக கொரோனா கொரோனானே தான் வந்திருக்கும். நான் அதை பற்றி பேச விரும்பலை. இன்னொன்று என்னென்னா, இந்த கொரோனானால் என்னென்ன இழப்புகள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தான். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸர் இருக்கேன், என்னால் வெளியே போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, பேச முடியல, நிறைய விஷயங்களை வந்து என்னால் கேதர் பண்ணிக்க முடியல, அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணல. ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா வக்கத்தவன் தான் வாத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்கத்தவனா வாக்குகளை கற்றுக் கொடுப்பன் தான் வாத்தியர். அப்போது என்னால் கிளாஸ் எடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் என்னோடய வேலை. இப்போ அதை என்னால் பண்ண முடியல. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருப்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக மக்களுக்காக ரொம்ப ஒரு அற்புதமான, ஒரு புனிதமான, ஆத்மாத்மான திருப்தியோடு மனநிறைவையோடு பணியாற்றிட்டு இருக்கிறது காவல்துறையும் மருத்துவத்துறையும் தான். அதுபோக மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாருமே, தமிழக அரசு, இது எல்லாருமே இது பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறதான். ஒரு சின்ன ஒரு கவிதை மாதிரி, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் கிருமியே, உனது பிறப்பு மனித குலத்திற்கு ஏற்பட்ட ஒரு இறப்பு. காணும் இடமெல்லாம் நீ ஓய்வெடுக்கின்றாய், நீ தொட்ட இடமெல்லாம் நாங்கள் விரல்களில் பரவிக்கொள்கிறாய். வெளியே சென்று வந்தால் கைகளை கழுக வைத்தாய், முகக்கவசம் அணிய வைத்தாய், மகிழ்ச்சி தான். ஆனால் இருந்தாலும் எங்கள் உயிரை அளவாக ஏற்றுத்துக் கொள்கிறாய். வெளியே சென்று வந்து ஓடி வந்து கட்டியணைத்து முத்தம் கொடுக்கும் மகளின் மகனின் பாசத்தை கூட இருந்து நிற்கும் ஒரு தகப்பனின் ஒரு இயக்கத்தோடு தான் பேசுகிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனையோ விஷயங்கள். இப்போது என் பொண்ணுக்கிட்ட கேட்போம், இந்த கொரோனா ஒரு 24 நாள் வீட்டில் இருக்கோம், இதனால் என்ன விஷயங்கள் இதாக இருக்குன்னு. பப்பி, என்னோடய பொண்ணு ரிதன்யா, இப்போ என் பொண்ணுக்கு சொல்லும், இந்த கொரோனானால பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நாள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லு பப்பி. இப்போ ஸ்கூலுக்கு போனால் வந்து ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்லாம், எல்லாம் நல்லா சூப்பராக போகும், டைம் போகிறதே தெரியாது. ஆனால் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறதுனால வந்து போர் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு வந்த இதுக்கு அப்புறமேட்டுக்கு டேடி பைக்கில் போகலாமான்னு கேட்பேன். ஆனால் வந்து அந்த சான்ஸ் வந்து இப்போ கிடைக்கல, அதனால் வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது.